Hello guys, welcome to our channel. I am Mason. Today we are going to see a video about Yamaha MT-15. This is the ownership review. And if you are new to the channel, first of all, subscribe and bell icon touch. Then we will see the next video. We will see you regularly. Now let's go to the video. Engine பத்தி பாத்தீங்கன்னா இதுல வந்து 155cc single cylinder 4 stroke 4 valve SO5 engine தான் தரங்க and இது வந்து fuel injection ல தான் வருது and இதோட cooling system பாத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து liquid cool தான் கொடுத்திருக்காங்க so அது வந்து உங்களுக்கு நல்ல advantage தான் கொடுத்திருக்காங்க and இதுல number of gears னு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து 6 speed gear box ஓட வருது அடுத்து இந்த வண்டியோட power னு பாத்தீங்கனா 18.5 ps at 10000 rpm லியோ இதோட maximum torque பாத்தீங்கனா 13.9 at 8500 rpm லியோ produce பண்ணுது அடுத்து இந்த ஒரே tank capacity னு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து 10 liter கொடுக்குறாங்க and இதோட mileage பாத்தீங்கனா 42-45 இந்த ரேஞ்சில குடுக்குதுன்னு சொல்றாங்க and நம்ம ஓனர்ட்டயும் இப்ப எவ்வளவு மைலேஜ் தருது அப்படினு and இதோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 130 km per hour போகுது கம்பெனி சொல்றாங்க அதையும் நம்ம கேப்போம் நம்ம ஓனர் எவ்வளவு டாப் ஸ்பீடு போயிருக்காங்க அதெல்லாம் அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் பேஸ் தான் தராங்க ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பாத்தீங்கன்னா 282 mm பெடல் டிஸ்க் and ரியர்ல பாத்தீங்கன்னா 220 mm பெடல் டிஸ்க் தான் வந்துட்டு இருக்கு and சிங்கிள் சேனல் பேஸ்ல தான் வருது அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் அந்த சஸ்பென்ஷன் தான் வருது and ரியர்ல பாத்தீங்கன்னா லிங்க்டு மோனோ ஷாக் அப்சார்பர் அதுதான் தராங்க அடுத்து இந்த வண்டியோட டயர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து 100/80 17 இன்ச் வீலும் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா 140/70 17 இன்ச் வீல் பிளஸ் டியூப்லெஸ் டயரோட தான் வருது அண்ட் ரெண்டுமே அலாய் வீல் தான் அடுத்து இந்த வண்டியோட வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வெயிட் பாத்தீங்கன்னா 138 kg கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க ஈஸியா ஓட்டலாம் இது அவ்வளோவா பேலன்ஸ் பண்ணும் அப்படிலாம் இல்ல ஈஸியா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துரும் அண்ட் இதோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 170 கொடுத்திருக்காங்க அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டா தான் கொடுத்திருக்காங்க ஸ்பீட் பிரேக் அந்த மாதிரி போறப்ப அவ்வளோவா இடிக்காது பட் நம்ம ஓனர்ட்டையும் கேட்போம் ஏதாவது பில்லியனோட போறப்ப இடிக்குதா அப்படின்ட்டு அப்புறம் இந்த வண்டியில வந்து சீட் கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடருக்கு சூப்பராகவே இருக்கு சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் கூட உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கு ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லை அண்ட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அது நம்ம கேட்போம் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா அப்படின்ட்டு கேட்போம் அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் சவுண்ட் பார்க்கலாம் இது வந்து இன்ஜின் சவுண்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம் இது வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் அடுத்து நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பத்தி பார்க்கலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் இண்டிகேஷன் அப்புறம் டெம்பரேச்சர் இண்டிகேஷன் ஃபியூல் பம்ப் இண்டிகேஷன் இண்டிகேட்டர் இண்டிகேஷன் ஹை பீம் இண்டிகேஷன் அண்ட் ஏபிஎஸ் இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க அண்ட் இது வந்து ஃபுல்லாவே டிஜிட்டல் இதுதான் டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் லிமிட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்பிஎம் இது கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல்ல வந்துருது அண்ட் ட்ரிப் டூ இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா சைட் ஸ்டாண்ட் அந்த இது இண்டிகேஷன் கொடுக்கவே இல்லை அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதோட விஷுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து பகல்லையும் நல்லாவே விஷுவல் தெரியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இது கொடுக்கல இண்டிகேஷன் பட் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிச் சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நியூட்ரல் இருக்கிறப்ப இன்ஜின் ஆன் ஆகும் பட் நீங்கள் கீர் போட்டிங்கன்னா உடனே வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க பட் இண்டிகேஷன் அதில் கொடுக்கல அடுத்து இதில் லைட் ஹெட்லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க ஐ மாதிரி இருக்குது அண்ட் ஒரு ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் இது வந்து டிஆர்எல் ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேஸ் லுக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்ப்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இது வந்து லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து உங்களுக்கு டைல் லேம்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க பேக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து பல்ப்ல தான் வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இப்ப நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இதுக்கு மேல நம்ம ஓனர்ட்ட கே ஃபர்ஸ்ட் இந்த வண்டி எடுத்து எவ்வளவு நாள் ப்ரோ ஆகுது நான் வந்துட்டு மார்ச்ல எடுத்தேன் 2020 மார்ச்ல எடுத்தேன் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகும் இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு ப்ரோ எடுத்தீங்க நான் வந்து 171 சொன்னாங்க 171 சொல்லி 168 முடிச்சோம் ப்ரோ வேற ஏதாவது சாய்ஸ் வச்சிருந்தீங்களா இல்ல எம்டி தான் எடுக்கணும்னு எடுத்தீங்களா இல்ல டியூக் 200 இதுவும் எம்டி தான் சாய்ஸ்ல வச்சிருந்தேன் அது வந்து ஒரு 2-3 மாசம் ஆகும் அப்படின்னாங்க சரி நீ எம்டி பார்க்கலாம் புது மாடலா இருக்கு யாரும் இது வரைக்கும் எடுக்கல சிதம்பரத்துல அதனால சரி எம்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே எல்லாம் ஃப்ரெண்டு மோஸ்ட்லி டியூக் அந்த மாதிரி வச்சிருவாங்க சரி நம்ம யமகா எடுத்து பார்ப்போம்
அப்படின்ட்டு நான் யமஹா இதை ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பைக்கை பொறுத்தளவு? பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த இது செயினை வந்து அந்த மண் அடிக்கும் ப்ரோ பின்னாடி, லைட்டாக தான் மழை பெஞ்சதுனாலே பின்னாடி வந்து கொஞ்சம் டல்லாகிடும் மண் அடித்து. மற்றபடி வேறு எதுவுமே வண்டி வந்து டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. நான் டாப் ஸ்பீடு வந்து 125 போயிருக்கேன், சென்னை தஞ்சாவூர் டு திருச்சி அந்த என்ஹெச் ரோடில் போயிருக்கேன். ஆனால் வண்டி வந்து ஒரு ஷேக்கிங் வைப்ரேஷனு எதுவுமே இல்லை இப்போ வரைக்குமே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி கூட போனேன், 125 போனேன், ஆனால் வைப்ரேஷனு ஷேக்கிங்கு எதுவுமே இல்லை. ப்ராப்பராக ஹெல்மெட்டு அந்த ரைடிங் இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வண்டி வந்து ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குல்ல அந்தமாரி எதுவுமே ஆகாது. கரெக்டாக உங்களுக்கு அந்த பெண்ட் அடிக்கிறது அது எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். வண்டியில் வந்து டூரிங் எங்கேயாவது போயிருக்கீங்களா, லாங் டிரைவ் அந்த மாதிரி? டூரிங்லாம் இது வரைக்கும் போகல. ஆனால் என்னோடய ஒர்க்கு வந்து திருச்சியில் இருந்தேன், அங்கேருந்து மயிலாடுதுறை அந்தமாரி வர்றேன், வண்டியில் தான் வருவேன். மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேர் போகிற மாரி இருந்தது, அதில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பின்னாடி உட்காந்துருவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு தான் பேக் பெயின் அந்தமாரி வரும். ஆனால் எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. உங்களுக்கு எந்த பெயினும் வந்தது இல்லை? இந்த ஹேண்ட்லிங் பொறுத்தளவு எப்படி இருக்குது? ஆ, ஹேண்ட்லிங்லாம் பக்காவாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் வந்து அதான் 40 ஓட்டினாலுமே சரி, 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போனாலுமே சரி, உங்களுக்கு கரெக்டாக அந்த கண்ட்ரோல் கிடைக்கும், வைப்ரேஷன் எதுவுமே ஆகாது, கரெக்டாக உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்து வண்டியோட மைலேஜ் எவ்வளோ தருது? மைலேஜ் வந்து 1 லிட்ரு நான் செக் பண்ணேன், 1 லிட்டருக்கு வந்து லோக்கலில் வந்து 40 தந்தது, கரெக்டாக 40 தந்தது. இதுவே நம்ம பைபாஸ் என்ஹெச் ரோட்லலாம் ஓட்டி பார்த்தா ஒரு எபோ 45 அந்தமாரி தரும், 100 ரூபாய்க்கு போட்டால் 55 மேலே தருது. அடுத்து வந்து இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிரேக்கிங் பற்றி எப்படி இருக்குது? நான் பிரேக்கிங் வந்து சிங்கிள் கொடுத்ததே ஒர்த்து தான் ப்ரோ, ஏன்னா டபுள் கொடுத்தா வந்து சில இது வந்து விட்டு விட்டு பிடிக்கிறதுனால ஏபிஎஸ் இருக்கிறதுனால அது கரெக்டாக இல்லை. சிங்கிள் வந்து ஒர்த்து தான், இதுக்கு சிங்கிள் போதும் அவ்வளோதான், டபுள் கொடுக்கறதோட சிங்கிளே பெஸ்ட்டு தான். அடுத்து வந்து இப்போ திருச்சி மயிலாடுதுறை அப்படிலாம் போயிருக்கீங்க, இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது? ரேடியேட்டரு கூலிங் ஆயில் இருக்கிறதுனால ஹீட்டு அந்த அளவுக்கு எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சதில்லை. அடுத்து இதில் வந்து கியர் கிளச்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கா? ஆ, கியர் கிளச்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அது வந்து செகண்ட் கியர் தேர்டு கியரு அதெல்லாம் வந்து பிக்கப் உள்ள கியர், அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் 100க்கு மேலே ரீச் ஆகிடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்குன்னா அந்த 100 மீட்டருக்கு உள்ளேயே வந்து நம்ம 90 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டருக்கு மேலே சடன் பிக்கப் இருக்குது. BS6னாலே பிக்கப் இது கொஞ்சம் கம்மி, ஆனால் இதுவே அதிகமாக தான் இருக்குது. BS4 பார்த்திங்கன்னா இதோட பிக்கப் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து தேர்டு கியரு செகண்ட் கியர்லே 100க்கு மேலே போயிடுது, அதனால் மேக்ஸிமம் அதுக்கு மேலே 4th, 5th, 6th வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்படியே கரெக்டாக போகிறதுல தான் இருக்குது. அண்ட் சடன் நியூட்ரல் ஏதாவது உழுவுதா கியரில்? இல்லை இல்லை, சடன் நியூட்ரல்லாம் எதுவும் இல்லாது. அடுத்து வந்து இந்த மாதிரி வண்டி ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸ் முக்கியமாக வேணும், செயின் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா சீக்கிரம் அந்த ஸ்ப்ராக்கெட் செயின்லாம் சீக்கிரம் போயிடும். ஸோ செயின் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? வண்டி வந்து வாட்டர் வாஷ் விட்டோன்னே லூப் அடிப்போம் ப்ரோ, ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் லூப் அடிக்க வேண்டியது, அதுக்கு மேலே லூப் அடித்து க்ளீன் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இந்த வண்டியில் வந்து சஸ்பென்ஷன் செக்காஸ்பீடு அந்த மாதிரி லாங் டிரைவ் இந்த மாதிரி ஆஃப் ரோட்லாம் போகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை அது ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கா? லாங் ரைடு போகிறப்போ வந்து மேக்ஸிமம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, சிங்கிளாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வண்டி ஸ்மூத்தாக. அதை எடுத்து நான் இதுவரையும் 9 மாதம் ஆகப்போது எனக்கு, அதனால் நான் நல்லாவே சொல்கிறேன், லாங் ரைடு போனீங்கன்னா ஸ்மூத்தாகவே இருக்கும். இங்கே டிராஃபிக்கில் உள்ளே ஓட்டும் போது இந்த குழி போடும் போது இந்த ஷோல்டர் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும், ஏன்னா ஹேண்ட் பேக் கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கும், சீட்டும் அதேமாரி உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடம் வந்து பெயினாக இருக்கும். அடுத்து ஆஃப் ரோடு எங்கேயாவது போயிருக்கீங்களா? இந்த வண்டி வந்து ஆஃப் ரோடுக்கு சூட் ஆகுமா? ஆஃப் ரோடுக்கும் சூட் ஆகும் ப்ரோ, ஆனால் வந்து வண்டி கொஞ்சம் அலையும், ஏன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, அது பிள்ளையனா உட்காந்துருக்கவங்க மேலே வந்து அடிக்குதா? பின்னாடி உட்காந்துருக்கவங்க மேலாம் மண் அடிக்காது, அது மேலே பாடி பாடியில் மட்டும் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும், மற்றபடி வேறு பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் எதுவும் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டருக்கு வந்து உங்களுக்கு கார்டு தரல, ரேடியேட்டர் கார்டு அது வந்து முக்கியமாக போடணுமா இல்லை ஏதாவது கல்லடிச்சா அந்த மாதிரி சேஃப்டிக்கு போடணுமா இல்லை போடாமல் இருக்கிறதும் நல்லது தானே? இல்லை இல்லை, ரேடியேட்டர் கார்டு போடணும் தான், எனக்கு டைம் இல்லை, அந்த லாக்டவுன்னால் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சுல லாக்டவுன் அந்தமாரி, அதனால நான் போடலை, ஆனால் நான் வாங்கி போடணும், போடணும் கண்டிப்பாக, போட்டே ஆகணும், கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்து இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜஸ்னால் வந்து வண்டி வந்து ஒரு வைப்ரேஷன் அந்த இது ஸ்பீடாக போகிறோம், ஹேண்ட்பேக் வைப்ரேஷனு இல்லை பெண்டு போடும்போது அந்தமாரிலாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் 40 போகும்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும்,
நூறுக்கு மேலே போகும்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அட்வான்டேஜின்னு பார்த்தா எல்லாமே அட்வான்டேஜ் தான், அந்த மண்ணு மட்டும் அடிக்கிறது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து டிராஃபிக்கில் வந்து ரோடு குழி குழியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல மட்டும் உங்களுக்கு ஷோல்டர் வலிக்கும், புதுசாக ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த ஷோல்டர் வலிக்கும், மற்றபடி பழகினவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னால் அது ஒன்று தான், மண் அடிக்கிறது மட்டும் அது ஒன்று தான், வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? வேறு எதுவும் கிடையாது, மைலேஜ் வந்து தார் மாறாக தெரியும். நான் வந்து அப்புறம் நான் எடுத்துகிட்டு யோசித்தேன் டியூக் எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு. அப்புறம் பர்ஃபார்மன்ஸு, மைலேஜு, டாப் ஸ்பீடு, அதோட டியூக்கோட இதுக்கும் சேம் ஒரே லெவல் தான் வரும். அந்த பாடி அந்த டியூக் சவுண்டு மாறுது அப்படின்னு, அது மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர ஸ்பீடு, பிக்கப்பு எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரே சம்மந்தான். அடுத்து வந்து சர்வீஸ் வந்து எங்கே விட்டுட்டுருக்கீங்க? நான் சிதம்பரத்தில்னா சிதம்பரத்தில் தான் விட்டுட்ருக்கேன். மூணு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்து தான் பண்ணிக்கிறோம். ஓகே, சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்களா இல்லை எப்படி? நல்லா தான் பண்ணுவோம், அதில் நம்ம ஊரில் தெரிஞ்சவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க, அதனால் சொன்னால் நல்லா தான் பண்ணுவாங்க. இப்போ வண்டி எடுத்து டூ சர்வீஸ் தான் போயிருக்கீங்க, ஃப்ரீ சர்வீஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் வாங்குறாங்க? 700 and 1000 அந்தமாரி தௌசண்ட்குள்ளே வரும். ஓகே, தௌசண்ட்குள்ளே உங்களுக்கு கவர் ஆகிடுது. சர்வீஸ் வந்து 700 வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வந்து 800 or 900. ஓகே ப்ரோ, தேங்க்யூ வந்து ரிவ்யூ கொடுத்தது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனரோட ஃப்ரெண்டு வந்து சிதம்பரத்தில் தான் நமக்கு ஸ்டுடியோ ஒன்று வச்சுருக்காரு, அதை பற்றி அவரே சொல்லுவார், பாருங்கள். ஹாய், வணக்கம், என் நேம் சக்தி, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஸ்டுடியோ நேம் வந்து ஜிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்றது வந்து சிதம்பரத்தில் வந்து அண்ணாமலை நகரில் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு, ப்ரீவெட், அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாத்துக்குமே வந்து அவைலபிள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லேருந்து எங்கள் ஆட் பார்த்து ஈவெண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட்டாகவே பண்ணி தருவோம். எங்கள்கிட்ட எல்லா டைப் ஆஃப் இதுவும் உண்டு எங்கள்கிட்ட. தேங்க்யூ. நம்ம சேனல் பேர் சொல்லி நீங்கள் வந்து இவர்கிட்ட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம், ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவார். தேங்க்யூ ப்ரோ. சரி, தேங்க்யூ. அவள் தான் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அண்ட் ஓனரும் எல்லாமே சொல்லியிருப்பார். ஸோ இந்த வண்டி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, நிறைய பேர் வந்து ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எந்த நேரமும் மெசேஜ் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்டு இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.